இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க, மேஷ ராசி என்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, மேல் படிப்பு, ஆராய்ச்சி, கல்வி போன்ற விஷயங்கள், அதே மாதிரி ஆன்லைன் சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எழுதுறது, ஏதேனும் புதிய தொழில், அந்த தொழில் தொடங்கினோடனே ஒரு திருப்தி ஏற்படுறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவா. சில காரியங்கள், ஒரு நம்பிக்கை பிறக்கும் பார்த்துருக்கேளா, நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பண வர வந்தோன்னா ஒரு நம்பிக்கை வரும், அதே மாதிரி கொஞ்சம் முன்னேற்றம் வந்தோன்னு ஒரு நம்பிக்கை வரும். அந்த மாதிரி இன்னைக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். அரசியல் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இடம் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் முயற்சி பண்ணினால் அப்படின்னு சொன்னால் இன்னும் பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டோம்னா குடும்பத்தில் இருக்கிறவா, மற்றவா, தெரிஞ்சவா, யாராவது ஹெல்ப் பண்ணா அப்படின்னா ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் இல்லைனா எதுவுமே நடக்காது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஒன்றுமே கிடையாது, இறைவன் எடுக்கக்கூடிய முயற்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்றைய தினத்தில் செயல்படுவேன். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க. முந்தைய விட நிறைய பக்தி வயமான விஷயம், ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்கறது, பரிகார முறைகள் பண்ணிக்கிறது, இந்த விஷயத்துல இன்னும் நாட்டங்கள் ஜாஸ்தியாகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுன ராசி நேயர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயமாக அனுகூல்யமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கிறவர்களுக்கு நிறைய யோசனைகள், சிந்தனைகள்னு சொல்லுவா, அந்த மாதிரி இன்றைய தினத்துல நிறைய யோசனைகள் இருக்கும். ஆஹா, இதெல்லாம் நம்ம யோசிக்கப்படாது, மறந்துடுறோம் அப்படின்ற எண்ணங்களோட செயல்படுவீங்க. அதே மாதிரி படிப்பு, பரீட்சை எழுதுறது, ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறது, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல பெருகும். சில காரியங்கள்லாம், சில நேரங்கள் நீங்க எடுத்து வைத்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமா நடக்கக்கூடியதாக இருந்திருக்கும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பத்தி சிந்திப்பீங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். ஜெம் ஸ்டோன் சம்பந்தமாக, கிரானைட் சம்பந்தமாக, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி இருக்கும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவாளுக்கும் அனுகூல்யம் இருக்கும். ஏர்போர்ட்ல அதே மாதிரி பார்த்துட்டோம்னா, ஏர்ஃபோர்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பைலட்டா இருந்துருக்கோம், பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். மரேன் இன்ஜினியரிங்கா இருந்துட்டு இருக்கவாளுக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா மனசுல ஒன்று நினைச்சு வெளியில ஒன்று சொல்லப்படாது. மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியில சொல்லிடுறோம். இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, கூட இருக்கிறவாளும் பார்க்க நம்ம ரொம்ப வேண்டினவாளும் அப்பத்து சமயம் அதை புரிஞ்சுக்க மாட்டான். சரி, ஓப்பனா பேசுறாளேன்னு நினைச்சுக்காத, இவா ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற சில யோசனைகள் மனசுல வரக்கூடியதா இருக்கும். அதனால எப்பவுமே ஒரு விதமான என்ன சொல்றது, அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நாசுக்காகவும், அந்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா மற்ற மாதிரி உங்களுக்கு சீக்கிரமா நல்ல பேர் கிடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சரி, இதை இன்னுமே பழகிப்போமே அப்படின்னு அதையும் நினைச்சுப்பேன் மனசுல. ஆக நீங்க சில விஷயங்கள்ல யதார்த்தமா இருக்காம, சில விஷயங்கள்ல அதுக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள், அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை பண்ணிட்டேல்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி பெற்றவாளை விட்டுட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும். ஏன் தோன்றது, போய் பார்த்துட்டு வரத்துக்குண்டானதாக வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நாராயணாயுத்மே வாசுதேவாயுதமே தன்னோ விஷ்ணு பிரஜோதய மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, சில பேர்கிட்ட பார்த்துட்டு நமக்கு ரொம்ப ஒத்து வந்துடும். சில பேர்கிட்ட பார்த்துட்டு பேச்சுவார்த்தையே இருக்காது. சில பேர்கிட்ட நம்ம பேசாமையே இருப்போம், ஆனாலும் அவா மனசும் நம்ம மனசும் ஒரே மாதிரி திங்க் பண்ணும். இந்த மாதிரி இன்றைய தினத்துல நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும், எதிர்மறையான வாளையும் சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இரண்டும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். அரசியல் ரீதியா இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றி இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. மற்றவாளை பார்த்து நீங்க சௌக்கியமா இருக்கல, நல்லா இருக்கல, ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு வரும்போது அந்த ஹெல்ப் கம்மியா இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருக்கும். இடமாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்காக பிரயாணம் பண்றதுக்குள்ளான வாய்ப்புகளும் நிறையா இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. காராசி என்பர்களே, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கவனமா செய்வேல். உதாரணத்துக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா, முந்தையில யதார்த்தமா விட்டுவிட்டோம், இப்ப அப்படி கிடையாது. இதனால என்ன, இது எப்படி சமாளிக்கிறது, இந்த விஷயம் எப்படி ஃபேஸ் பண்றது, இதை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிற விஷயத்தை
ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பார்த்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். வீடு, இடம், பொருள், வாகனத்தை பற்றிய சிந்தனைகள், பழைய பொருட்களை கொடுத்து புதுசாக வாங்கணுங்கிற யோசனைகள் வரும். நம்ம ஒன்று நினைக்கிறோம், மற்றவன் ஒன்று நினைக்கிறாலே இது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு யோசிப்பேன். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவங்களுடைய யோசனை அவங்களுக்கு கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும்போது, ஆமாம் கரெக்டாக என்ன சொன்னா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ சில குழப்பங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குழப்பத்தோட முடிவெடுக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாள். நிறைய நல்ல நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயம் அப்படியே சரியாக நடக்கிறதுக்குள்ளான கனவுகள்லாம் பலிதமாக கொடுத்தா பிரயாணத்திலேயே நிறைய நேரங்கள் கழியக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண விஷயத்துக்காக பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறது, அல்லது ஒரு விசேஷம் வச்சிருக்காது பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் பிரயாணம் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய எண்ணங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சிந்தனைகள்னு சொல்லுவாங்க. அந்த சிந்தனைகள் வந்து நேத்தைய பத்தியோ, இன்னைய பத்தியோ, நாளைய பத்தியோ, ஒரு ஆரோக்கியமான சிந்தனை இருந்தால் பரவாயில்ல. ஆனா நேற்று பாரு எவ்வளோ சிரமப்பட்டேன், இன்றைக்கி பாரு எவ்வளோ சிரமப்பட்டுருக்கேன், நாளைக்கு பாரு எவ்வளோ சிரமப்பட்டோம், இந்த மாதிரி விஷயத்தை யோசிக்கணும்னா அது நெகட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாகும். யார் நல்லவா, யார் கெட்டவா, யார் உங்களை வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அவட்ட பேசணும், யார் வந்து உங்களை புகழ்ச்சி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இடம் போடுறாலும் அவட்ட நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறது உங்களுக்கே நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாறுதல் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் உங்கள் கூட இருக்கிறவா, நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் நல்லா தேர்ந்தெடுத்துக்க நல்லது. மூல நட்சத்திரத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்க நல்லது. முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறதை ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கலாம். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, சுவாமியே சரணமையப்பாங்கிற நாமம் விசேஷகரமான நாமம். மகராசி என்பர்களே, நிறைய சோதனைகள் வரும். அந்த சோதனைக்கு மேலே சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை, சோதனைக்கு மேலே சோதனை, நிறையா விஷயங்களில் எடுத்துகிட்டு இருக்கும். அதில் ஓரிரு நேரங்கள் பார்த்துட்டாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லலாம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கவலையப்படாதீங்க, நல்ல நேரம் ஆரம்பித்தாச்சு, ஒவ்வொன்றாக 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 நல்லதாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் சில விஷயங்கள் யோசிக்கக்கூடியதெல்லாம் சரியாக வரக்கூடிய நாட்கள் அப்படியே நடக்கும். ஏன்னா உங்கள் கனவுகள், உங்கள் மனசில் தோணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களுடைய பெர்செப்ஷனும் உங்களுடைய பெர்செப்ஷனும் நிறைய வித்தியாசங்கள் வரும். அந்த வித்தியாசம் உண்மைதாங்க. உங்கள் மனசில் தோன்றது அதிகபட்சமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கும்பராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது முடிவெடுக்கிறீர்கள் யாருக்குமே புரியாது. பின் நாட்களில் நிறைய விஷயங்கள் புரிய வரும். இன்றைக்கி ஆலயங்களுக்கு போயிட்டு வருது, நல்ல பிரசித்தி பெற்ற வழிபாடு பண்ணிட்டு வருது, முக்கியமான நபர்களை சந்திக்கிறது, மேல் அதிகாரியின் மூலமாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப நாளாக ஒரு புது வகுப்புகளில் சேரணும் நேரம் நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை சேராமே இருக்க முடியாதா இருக்குது. திருப்பி அதை முயற்சி எடுத்து பண்ணுவேல் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தியரியாக ஒன்று படிக்கிறது நல்லதாக, ப்ராக்டிக்கலாக செய்கிறது நல்லதானா, ப்ராக்டிக்கல் தான் எப்போவுமே நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாள். அதனால் யோசிச்சுன்றது ரொம்ப வருஷம் சிந்திக்கிறத விட அந்த காரியத்தில் இறங்கிட்டோம்னா சக்ஸஸ் ஆயிருங்கிற உண்மை தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ சில கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நீங்கள் ஒன்று சொல்லுவேன், மற்றவா ஒன்று சொல்லுவேன், கடைசியில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியாகவே பட்டுருக்கோம், அவள் சொன்ன விஷயம் அவளுக்கு சரியாகப்படும். அதனால் எதுனும் பிரச்சனைகள் வந்து அமைதியாக போயிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம இதை நோக்கிய பிரயாணங்கள் கிடையாது. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்காக ஜெயிக்க வேண்டியிருக்கு. அதை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பொருளாதாரத்தை பற்றி சிந்திங்க, நிச்சயம் உங்களுக்கு பாசிட்டிவான திங்கிங் இருந்தால் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இன்றைக்கு தெய்வீ வழிபாடு தொழில்நுட்பம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. இன்றைய தினம்